முதல் முறையாக இந்தியா வரவுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு காத்திருக்கிறது தனது சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அகமதாபாத் வருகிறார் பின்னர் ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்வையிட உள்ளவர் அவர் தில்லியில் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இரண்டு நாள் பயணமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் அவர் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறையாகும் அமெரிக்க அதிபருடன் அவரது மனைவி மெலனியா மற்றும் பனிரண்டு அரசு பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு வருகை தருகிறார்கள் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென்ஜெஸ்டர் வர்த்தகத்துறை அமைச்சர் வில்பர் ரோஸ் எரிசக்தி துறை அமைச்சர் டான் பிரவ்லெட் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரை அதிபரின் ஆலோசகர் இவாங்கா ட்ரம்ப் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இன்று காலை பதினொன்று நாற்பது மணிக்கு அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு அமெரிக்க அதிபர் வந்து இறங்குகிறார் அங்கு அவரை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வரவேற்கிறார் பின்னர் இருவரும் கார் மூலமாக நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள மொட்ரா விளையாட்டு அரங்கிற்கு செல்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் உரையாற்ற உள்ளனர் பின்னர் அமெரிக்க அதிபர் தனது மனைவியுடன் அகமதாபாத்தில் இருந்து ஆக்ரா செல்கிறார் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு ஆக்ரா விமான நிலையத்திற்கு வருகை தரும் அவர் அங்கிருந்து நேரடியாக உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலுக்கு செல்கிறார் அங்கு ஒரு மணி நேரம் செலவிட உள்ள ட்ரம்ப் பின்னர் ஆக்ரா விமானப்படை தளத்திலிருந்து தில்லி புறப்பட்டு செல்கிறார் தில்லி பாலம் விமான நிலையத்தில் அமெரிக்க அதிபரை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்க உள்ளார் நாளை காலை அமெரிக்க அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சம்பிரதாயபூர்வமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது பின்னர் அவர் மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துகிறார் தில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையே இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையிலும் பின்னர் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் முன்னிலையிலும் பேச்சுக்கள் நடத்த உள்ளனர் இந்த பேச்சுக்களின் முடிவில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க அதிபரை வரவேற்கும் வகையில் நாளை இரவு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருந்தளித்து கௌரவிக்கிறார் இதில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் முன்னதாக அமெரிக்க அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கும் வகையில் அகமதாபாத் ஆக்ரா தில்லி ஆகிய இடங்களில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அவர் செல்லும் இடமெல்லாம் வழியின் இரு மருங்கிலும் இந்தியாவின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கிராமிய கலைஞர்களும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் இந்த கலை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர் அமெரிக்க அதிபரின் வருகையை முன்னிட்டு இந்த மூன்று நகரங்களிலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நாடு சுதந்திரமடைந்த பின்னர் இரண்டாயிரமாவது ஆண்டு வரை இந்தியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து மூன்று அதிபர்கள் மட்டுமே வருகை தந்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏசின் ஹோவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிக்சன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜிமி கார்டர் ஆகியோர் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரமாவது ஆண்டில் பில் கிளிண்டன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் பராக் ஒபாமா ஆகிய அமெரிக்க அதிபர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளனர் உலகில் இந்தியா வலுவான பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாலும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருப்பதாலும் இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவிற்கு வருகை தரும் அமெரிக்க அதிபர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது